வணக்கம், நான் இயக்குனர் அமீர். மனிதர்களுக்கு வந்து ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதிலும் உடல் ஆரோக்கியம் வந்து மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த நவீன காலகட்டத்தில் நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு, உணவு பழக்க வழக்கம் எல்லாமே மாறிப்போன இந்த உலகத்தில் மருத்துவத்தை நோக்கி தான் அதிகமாக இன்றைக்கு உலகம் முழுவதும் வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். காரணம், நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளிலிருந்து விலகி வேறு வகையான உணவுகளை தேடியதன் விளைவு. ஸோ அதனால் உடல் ஆரோக்கியத்தில் பெரும்பான்மையாக யாருக்கும் வந்து கவனம் மெனக்கடுறதில்ல. உடல் ஆரோக்கியம் குறித்து யாருமே மெனக்கடுறது கிடையாது. நம்ம வந்து மேற்கத்திய கலாச்சாரத்தை எந்த அளவுக்கு பின்பற்றுறோமோ அதுபோல் மேற்கத்திய உணவுகளை நம்முடைய உணவாகவே மாற்றி எடுத்துக்கிட்டோம். அது ஒரு வருத்தமான விஷயமாக இருக்குது. இருந்தாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் வந்து குறிப்பாக இளைஞர்களிடத்தில் வந்து உடல் ஆரோக்கியம் குறித்த ஒரு விழிப்புணர்வு அவசியம்னு நான் நினைக்கிறேன். திரைக்கலைஞர்கள் தான் வந்து சிக்ஸ் பேக் வச்சுக்கிறாங்க, மற்றபடி அவங்க தான் பாடியை ஃபிட்னஸாக வச்சுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவை, மற்றவங்களுக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்றது மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் இன்றைக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறத பார்க்க முடியுது. எனக்கு தெரிந்து நான் படித்த கல்லூரி காலகட்டத்திலிருந்து இன்றைய காலகட்டத்தை பார்க்கும் பொழுது கல்லூரி வாழ்க்கையை கடந்து வந்துட்டால் ஒரு மாணவன் வந்து ஒரு சிறந்த இடத்தை அடைய முடியும் அப்படின்ற இடம் தாண்டி இந்த கல்லூரி காலகட்டத்தில் இந்த வாலிப பருவத்தில் போதையிலிருந்து எப்படியாவது தப்பிச்சு வந்தால் போதும் அப்படின்ற நிலைமைக்கு இன்றைக்கு சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக பார்க்குறேன். ஸோ அதன் காரணமாக இந்த வாலிப பருவத்தில் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். வேறு வகையான விஷயங்களில் நம்மளுடைய கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகுது. ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம், பாடி பில்டிங்கில் இருக்கலாம், அல்லது வேறு வகையான ஆக்டிவிட்டீஸில் இன்னும் நம்மளை வந்து ஈடுபடுத்திக்கலாம். அதாவது போதையிலிருந்து தூரமாக இருப்பதற்கு என்னென்ன ஜிம்னாஸ்டிக்கு, இப்படி எம்எம்ஏ, இப்படி நிறைய இருக்குது, ஃபுட்பால் அது இதுன்னு நிறைய இருக்குது. இதில் எதுலையாவது ஒன்றில் நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டோம்னா இந்த போதைன்ற ஒரு விஷயத்துலேருந்து ரொம்ப தூரமாக நம்ம வாழ முடியுன்றது ஆழமான நம்பிக்கை. நான் வந்து என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து எப்போது இருந்து பேண ஆரம்பித்தேன்னா, நான் எப்பொழுது திரையில் வந்து நடிக்க ஆரம்பித்தேனோ அப்போருந்து என்னுடைய உடலை வந்து ஃபிட்னஸாக வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்தது. பட் எனக்கு அந்த ரொம்ப தாமதமாக இருந்தது. இன்னும் எல்லோருக்குமே தாமதமாக வரக்கூடாது அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் நான் பார்க்கும் பொழுது, இன்றைக்கு கல்லூரி மாணவர்களை பார்க்கும் பொழுது யாருக்குமே வந்து ஃபிட்னஸ் மேலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு குறைஞ்சதாக இருக்குது. அதிகமான ஜங்க் ஃபுட்டு, அதிகமான ஃபேட் ஃபுட்டு இதெல்லாம் எடுக்கிறத பார்க்கும் பொழுது சின்ன வயசுலேயே பெரிய ஆட்கள் போல் தெரிகிறாங்க. அது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான் நான் நினைக்கிறேன். நான் அதனால் இன்றைக்கு நான் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிற காரணத்தினால் எனக்கு வந்து இந்த அவேர்னஸை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணுன்ற எண்ணம் இருந்தது. அந்த அடிப்படையில் எனக்கு ட்ரெய்னராக வந்த என்னுடைய மோகன் அவர்கள் வந்து நிறைய காம்படிஷன், பாடி பில்டிங் ஃபிட்னஸ் காம்படிஷன் வந்து நிறையா நடத்தியிருக்காரு. ஸோ அப்போ இது மாதிரியான ஒரு காம்படிஷனை ஏன் நாம் நடத்தக்கூடாது அப்படின்ற எண்ணம் எனக்கு தோணுச்சு. நம்ம கொண்டு போய் மக்களிடத்தில் அதிகம் சேர்ப்போம்னு சொல்லி அந்த அடிப்படையில் WFF நேஷனல் காம்படிஷன் ஒன்று, பாடி பில்டிங் ஃபிட்னஸ் காம்படிஷன் ஒன்று வரக்கூடிய 17-18 மதுரையில் KLN இன்ஜினியரிங் காலேஜில் நடக்குது. இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ நான் அந்த மதுரையிலேருந்து தொடங்கணும்னு ஆசைப்பட்டேன் நான். ஏன்னா இது மாதிரியான பெரிய நிகழ்வுகள் வந்து கேபிட்டல் சிட்டிக்குள்ளே முடங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக சிற்றூர்கள்லேருந்து கிளம்பணுன்றது என்னுடைய ஆசை. அதனால் நான் பிறந்த மதுரையிலேருந்து தொடங்கணும்னு இந்த ப்ராசஸ் ஒரு 3 மந்த்ஸாக நடந்திருக்கு. அதோட நெருக்கு வட்டம் வந்துருச்சு. இப்போது வரக்கூடிய இன்னும் 5 டேஸ் தான் இருக்குது இந்த காம்படிஷன் நடக்கிறதுக்கு. இதை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நான். இதில் அப்போ அவர்களை நம்ம ஊக்குவிக்கிறக்காக என்ன பண்ணலாம்னா, இதுவரைக்கும் கேஷ் ப்ரைஸ்ன்றது ரொம்ப குறைவாக அறிவிக்கப்பட்டிருந்திருக்கு. தமிழ்நாடு அளவில், ஸ்டேட் அளவில் பார்த்தீங்கனாக்கும் ஒரு குறைவானதான். ஃபஸ்ட் டைமாக 10 லட்ச ரூபா வரைக்கும் கேஷ் ப்ரைஸ் கொடுக்கறதாக இந்த காம்படிஷனில் நம்ம முடிவு பண்ணியிருக்கோம்.
ஸோ இதோட ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குது, இதில் மக்களிடத்தில் எந்த அளவுக்கு சேருதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இனி அடுத்தடுத்த காலகட்டங்களில் ஃப்ரீக்குவெண்ட்டான ஒரு டைம் எடுத்துக்கிட்டு இந்த கேஷ் ப்ரைஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலான்ருக்கேன், வேறு வேறு ஊர்களில் நடத்தலான்ருக்கேன். இதுதான் என்னுடைய முதல் நிகழ்ச்சி. இது இன்னும் ஒரு 100 நிகழ்ச்சியை தொடணும். அது மாவட்டத்தை கடந்து மாநிலம் கடந்து தேசத்தை கடக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. உங்களுடைய வாழ்த்துக்களோடு நடக்கணும். நன்றி.